தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழ் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் எதை குறித்து பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, சின்னங்கள். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளுக்கு இந்தந்த சின்னங்களை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. அதில் மக்கள் நீதி மையம் ஏற்கனவே அவங்க வச்சுருந்த இந்த டார்ச் லைட் சின்னம், பேட்டரி டார்ச் லைட் சின்னமானது அவர்களுக்கு இந்த முறை தமிழகத்துக்குள்ளே கிடைக்கல, வேறு ஒருத்தர் கிடச்சிருக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் ஏற்கனவே ரொம்ப விருப்பப்பட்ட அந்த சின்னத்தை கிடைச்சதாகவும், எங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் ஏற்ற சின்னம் அப்படின்னு அவர் ரொம்பவே வரவேற்ற ஒரு சின்னம் தான் கரும்புடன் இருக்கக்கூடிய ஒரு விவசாய சின்னம், அதுவும் அவருக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இடைத்தேர்தலில் நின்று ஒரு திருப்புமுனை வெற்றியை பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ப்ரெஷர் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே தாங்கள் வைத்திருந்த சின்னங்களான ப்ரெஷர் குக்கர் சின்னங்களையும், ஏற்கனவே தான் வைத்திருந்த கரும்புடன் கூடிய விவசாய சின்னத்தையும் இரண்டு கட்சிகளும் ரொம்ப எளிமையாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழியை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கதை நம்ம இதை பார்க்கலாம். ஆனால் இது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சர்க்கிள் தான். மக்கள் நீதி மையம் ஏதோ ஒருத்தர் டெக்னிக்கலாக வந்து கோட்டை விட்டுட்டாங்க, இதை கொஞ்சம் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போராடி கேட்டு வாங்கியிருந்தாங்கன்னா, அந்த ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அவங்களுக்கு அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த இந்த டார்ச் லைட் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பிகாஸ் அவங்களுக்கு புதுச்சேரியில் இதே டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். எந்த கட்சிக்கு அந்த டார்ச் லைட் சின்னம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மக்கள் கழகம் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு பொது சின்னமாக இந்த டார்ச் லைட் சின்னமானது வழங்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான். பொதுவாக எப்படி இந்த சின்னங்கள் ஒதுக்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு புதிதாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும், 6 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கீகரிக்கப்பட்டு அதன் பிறகு அதனை இழந்த கட்சிகளுக்கும் தான் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சின்னங்களை ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அந்த கட்சிகள் வந்து முன்வைக்கலாம், அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒத்திசைவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பாலான கட்சிகளுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறை. தமிழக சட்டப்பேரவையில் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியானது குறைந்தபட்சம் 234 தொகுதிகளில் 10% அதிகமான இடங்களை அவங்க வேட்பாளர்களை நிறுத்தணும். அவர் நிறுத்தினாங்கன்னா தான் அவர்களுக்கு தேர்தல் ஆணையமானது ஒரு பொது சின்னத்தை கொடுப்பாங்க. அங்கீகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் அங்கீகாரம் அப்படிங்கிறது 2 MLAக்கள் சட்டப்பேரவையாக இருந்துச்சுன்னா, அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் 2 MPக்கள், இப்படியாக ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் MLAக்களும் MPக்களையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 வருடங்களுக்கு அதே சின்னமானது தான் மீண்டும் மீண்டும் ஒதுக்கிக்கிட்டே இருப்பாங்க, தவிர புதிய சின்னம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க துவங்கப்பட்ட காலத்துல இருந்து பம்பரம் சின்னம் வச்சுருந்தாங்க, அதன் பிறகு ஒரு காலத்தை அதை இழந்தாங்க. அதே போல் தேசிய முன்னேற்ற திராவிடர் கழகமான விஜயகாந்தருடைய கட்சியும் முரசு சின்னத்தை இழந்தாங்க, அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டு வழக்காடி தான் மீண்டும் அந்த முரசு சின்னத்தை பெற்றாங்க. ஏற்கனவே பெற்றிருந்த மக்கள் செல்வாக்கானது குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னா, உங்கள் கையில் இருந்த சின்னமும் வந்து பறிபோயிடும். ஸோ அந்த அடிப்படையில் தான் சின்னங்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படியாக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வகையிலையும் ஒரு கட்சியை வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சொல்லுவாங்க, அல்லது ஒட்டுமொத்தமாக இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த பதிவான வாக்குகளில் 6% வாக்குகளை அந்த குறிப்பிட்ட கட்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அவர்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவாங்க, அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட சின்னமானது மற்ற யாவருக்கும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நேரத்தில், தேர்தலுக்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிற நேரத்தில், தேர்தல் சின்னங்களை ஒதுக்குவது அப்படிங்கிறது நடைமுறை தானா, ஒரு வழக்கம் தானான்னு கேட்டிங்கன்னா, வழக்கத்துக்கு மாறானது, நடைமுறைக்கு ஒவ்வாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில குறிப்பிட்ட அரசியல் வல்லுநர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் தான் கட்சியை துவங்க இருப்பதாகவும் கட்சிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அறிவித்திருந்தார் மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு ஒரு கட்சி அவருடைய பேரில் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதற்கு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சேவை கட்சி அப்படின்னும், அது ரஜினிகாந்த் அவர்கள் பேரில் தான் வந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தரப்பிலிருந்து இதுதான் அதிகாரபூர்வமான அறிவிப்பு அப்படின்னு எதுவும் வராத வரைக்கும் நம்மளால் எதையும் உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பாபா சின்னத்தையும் ஆட்டோ சின்னத்தையும் தன் கட்சிக்கான சின்னமாக நிச்சயமாக கேட்டு வாங்குவார், அதற்கான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக தான் இப்போது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வேகமாக மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சின்னங்களை ஒதுக்குனாங்களா அப்படிங்கிற ஒரு
கேள்வியும் ஒரு விமர்சன பார்வையும் தற்போது அரசியல் வல்லுநர்கள் மத்தியில் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், தமிழ்நாட்டில் அவரை பற்றின ஒரு பேசுகிறவர்கள் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கூட ஒரு வகையில் இது போன்ற தேர்தல் சின்னங்களை தேர்தல் நேரத்தில் ரொம்ப நெருக்கமான அறிவிக்காமல் அதற்கு முன்கூட்டியே அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்கு நெருக்கமான அரசியல் வல்லுநர்கள் தகவல்கள் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னம் இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னம் இருக்கிறது, அவர்களைப் போலவே அமமுகவிற்கு இப்போ ப்ரெஷர் குக்கர் சின்னம், நாம் தமிழர் கட்சிக்கு கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வகையில் அமமுக மற்றும் அதிமுக இணைப்பு நடக்கணும், அந்த இணைப்பிற்கான ஒரு கூடுதலான வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கூட இது நடந்திருக்கலாம். ஒருவேளை அமமுகவோடு அதிமுக இணையலை அப்படின்னா அதிமுகவிற்கும் கூட மறைமுகமாக ஒரு சில அழுத்தங்கள் கொடுக்கப்படலாம். அந்த அழுத்தங்கள் அதிர்ச்சிகரமானவையாக கூட இருக்கலாம். ஏன் சின்னங்களுமே கூட மாறுவதற்கான அல்லது முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது அப்படின்னு கணிச்சுக்கிட்டு இருக்காங்க தீவிரமாக தமிழக அரசியலை உற்று நோக்கக்கூடிய கவனிப்பாளர்கள். ஸோ சின்னங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக தமிழக அரசியலில் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போது வரைக்கும் ஒரு கிராமங்களுக்கு போனீங்க அப்படின்னா, நான் உதயசூரியனுக்கு போடுவேன், இரட்டை இலைக்கு போடுவேன், பம்பரத்துக்கு போடுவேன் அப்படின்னு சின்னங்களை வச்சு தான் இன்னுமே தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய சாதாரண பாமர மக்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் சின்னங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போது, புதிய கட்சிகள் எப்படி தங்களோட சின்னங்களை மக்கள் முதல்ல கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். ஒரு வகையில் புதிய கட்சியாக அல்லது ஒரு மூன்றாவது இடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளில் கமலுக்கு பேட்டரி டார்ச்லைட் கிடைக்காதது ஒரு பின்வாங்கல சறுக்கலாக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர்கள் ஒருவேளை இதை இன்னும் போராடி வாங்கலை அப்படின்னா வாய்ப்புகள் இருந்து அவர்களுக்கு ஒரு புதிய சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சுன்னா அந்த புதிய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கருமுடன் கூடிய விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சி நின்னாங்க, நின்று ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. அதனால் மீண்டும் அவங்களுக்கு அந்த விவசாய சின்னத்தை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலையாக இருக்காது, ரொம்ப வேகமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ மூன்றாவது பிளேஸில் பார்க்கும்போது டிடிவி தினகரனுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இது ஒரு சாதகமான அம்சமாகத்தான் பார்க்கப்படுது. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். வணக்கம்.